வீட்டு வேலை செய்ய சென்று வெளிநாட்டில் கொத்தடிமையாக இருக்கும் தனது தாயாரை நாடு திரும்ப வைக்குமாறு மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் அவரது மகன் மனு அளித்துள்ளார். மதுரையைச் சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் வீட்டு வேலை செய்ய 40,000 ரூபாய் சம்பளத்திற்காக கடந்த மாதம் துபாய்க்கு சென்றார். அங்கு வீட்டின் உரிமையாளர் ஒரு வாரம் வைத்திருந்த பின்னர் ஒமான் நாட்டைச் சேர்ந்தவரிடம் தாயாரை விற்றுவிட்டதாக அவரது மகன் ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். இரவு பகலாக வேலை பார்த்து மன உளைச்சலில் இருக்கும் தனது தாயார் நாடு திரும்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்.